வணக்கம், நான் உங்கள் இன்ஜினியர் வினித்து பேசுகிறேன். நம்ம பல்லாவரம் சைட்டில் வந்து இப்போ வந்து இன்னர் பிளாஸ்டிங் போயிட்டுருக்கு. உள்ளே வந்து நம்ம காங்கிரீட் போட்டு டீஷர்ட்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்ப்போம். பிளாஸ்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நம்ம வீடியோ எடுத்து மொத்தமாக போடுறோம், அவங்க வீடியோவில் பார்ப்போம் என்னென்ன பண்ணணும். நம்ம பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டோர் ஃப்ரேம் எல்லாம் இருக்கு, நம்ம கரெக்டாக வந்து பிளாஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணி வச்சிடணும். வாசனை நிலையும் சொல்லுவாங்க. ஃப்ரேமெல்லாம் மட்டத்துக்கு வால் மட்டத்துக்கு வச்சுட்டு எவ்வளோ திங்கஸ் பூசணும் அதெல்லாம் வச்சு செட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்புறம் உடச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் பஸ்ட் செட் பண்ணிடணும். அப்புறம் பிளாஸ்டிக் போடும்போதுக்கு முன்னாடி டீஷர்ட்டிங் மேலே சட்டெலாம் பிரித்ததுக்கப்புறம் சீட்லாம் எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து சீலிங்க்கு வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட்டிங் மிஷினை வச்சு புள்ளி போடுவாங்க. ஏன் புள்ளி போடுறோம்னா நம்ம காங்கிரீட் மேலே அடிக்கும்போது கிரிப்பாக பிடிச்சிருக்காண்டி, மேலே பூச்சி கிரிப்பாக பிடிச்சிருக்காண்டி இந்த மாதிரி புள்ளி போடணும். ஏன்னா இது கொஞ்சம் சேஃப்டியாக போடணும், மிஷினை வச்சு மிஷின் யூஸ் பண்ணுற தெரிஞ்சவங்களை வச்சு போடணும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம மேலே அப்ளை பண்ணி பூசும்போது நமக்கு கிரிப்பாக பிடிச்சிக்கும். பீமு காலம் எல்லாத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டுக்கணும். அது மாதிரி இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டு லைட் பாயிண்ட்லாம் வச்சுருக்கிறதுலாம் வந்து கரெக்டாக இருக்கா, எல்லா பாயிண்டும் தண்ணி விட்டு செக் பண்ணுவாங்க, எதுவும் கலவு போயிருக்கா செக் பண்ணிட்டு அதெல்லாம் சரி பண்ணி. அது மாதிரி பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸு, பிளக் பாயிண்ட்டு, லைட்டு பாயிண்ட்டு எங்கெங்கே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதெல்லாம் பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணி பண்ணால் தான் நம்ம பிளாஸ்டிங் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ணி எங்கெங்கே பாயிண்ட் வேணும் நமக்கு, பிளக் பாயிண்ட் எங்கே வரும், நம்மளுக்கு தேவையான இடத்துல என்னென்ன பாயிண்ட் வேணும் அதெல்லாம் வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா டைல்ஸை உடச்சி பட்டன் மார்க் வைக்கிறேன். டைல்ஸ் உடச்சிட்ருக்காங்க. வேலை ஆரம்பிக்கும் போது ஒரு சைஸில் உடச்சி வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல் வாலுக்கு சீலிங்க்கெல்லாம் ஒரே லெவலில் பிளாஸ்டிங் பண்ணதுக்காண்டி, நம்ம ஏற்கனவே அவுட்டு பிளாஸ்டிங் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, அது மாதிரி லெவல் வச்சுட்டு ஒரே லெவலில் பூசுறக்காண்டி டைல்ஸ் வச்சு ஃபுல்லு பட்டன் மார்க் வைப்பாங்க. அதுக்கு வந்து டைல்ஸ் உடச்சி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. வேஸ்ட் டைல்ஸை வச்சு இந்த மாதிரி சாரம் ரெடி பண்ணிக்கணும். சீலிங் பூச சாரம் நல்லா சேஃப்டியாக போட்டு சாரம் ரெடி பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ஐட்டு சாரம் ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாம் ஓகே பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம கலவை ரெடி பண்ணி நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறது பீஸ் அண்ட் யூஸ் பண்ணுறோம். பீசாக நைட்டாக வாங்கிக்கணும் பிளாஸ்டிங்க்கு. நம்ம வந்து சீலிங்க்கு வந்து பிளாஸ்டிங் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன ரேசியோ போகிறோன்னா ஒரு பாண்டு சிம்னா 3 பாண்டு பீஸ் அண்ட் போகிறோம். 1:3 ரேசியோ நல்லா மனசு கடையை வச்சு நல்லா அழுத்தி பூசணும். இதே வாலுக்கு பிளாஸ்டிங் பண்ணும்போது 1:5 ரேசியோ போகிறோம். நம்ம எவ்வளோக்கு நம்ம மண் நைஸாக வாங்குறோமோ அவ்வளோக்கு நம்ம ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அது அடுத்து பெயிண்டிங் அடிக்கும்போது பட்டி வந்து கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவ்வளோ அழுத்தி நைஸாக பூசணும். பிளாஸ்டிங்கிலே பெரிய வேலைன்னு சொன்னால் அந்த விண்டோ ஓப்பனு டோர் ஓப்பன்னா கார்னர் பூசுகிறது தான் அது ரொம்ப டைம் எடுக்கும். அது கார்னர் வந்து மட்டப்பிள்ளை வச்சு அமைக்கி பிடிச்சி பூசுவாங்க, அதுதான் ரொம்ப டைம் ஆகுது இந்த கார்னர் பூசுறதுன்னு சொல்லுவோம். கார்னர் பூசும்போது ரொம்ப நேரம் ஆகும். சிமெண்ட் பாலை மிக்ஸ் பண்ணி அது அப்ளை பண்ணி பூசுவாங்க. சைட்டுக்கு வந்து டோர் ஃப்ரேமு ஸ்டீல் ஃப்ரேமு ஸ்டீலில் தான் வச்சுருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி கார்னர் தான் பிளாஸ்டிங்லே ரொம்ப டைம் அதிகமாகும். நம்ம பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு சைடுமே எலக்ட்ரிஷியன் வந்து உடச்சிட்டு பைப்பு ஒயரிங்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, மோஸ்ட்லி முடிஞ்சிச்சு. ப்ளம்பிங்க்கெல்லாம் பைப் போயிட்டுருக்கு, ப்ளம்பிங் ஒர்க்கும் அது சேர்த்து பிளாஸ்டிங் பண்ணுறது முன்னாடி பாத்ரூம் ஒரு ஏரியாலாம் வந்து ப்ளம்பிங்லாம் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். இது மாதிரி பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அப்புறம் உடச்சி
பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக்சுவலாக நம்ம இந்த சைட்டுக்கு வந்து யூபிஎஸ்சி விண்டோ பண்ணுறதுனால நம்ம வந்து ஃபுல்லாக பூசிட்டோம் கார்னர்லாம். இதே வந்து வுட்டில் வந்து ஃப்ரேம் வச்சுட்டு வுட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு நம்ம விண்டோ ரெடி பண்ணோம்னா இங்கே இங்கே உடச்சிட்டு ஃப்ரேம் வச்சுட்டு தான் பூசணும் டோருக்கு வச்ச மாதிரி. நம்ம யூபிஎஸ்சியில் பூசுறதுனால நம்ம மட்டம் பார்த்துட்டு அட்டுக்குண்டில் ஒரே லெவலில் வச்சுட்டு பூசிட்டோம். நம்ம வந்து அவங்க யூபிஎஸ்சினால இப்போ ட்ரில்ல போட்டு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கபோர்டு எங்கெங்கே கபோர்டு வர இடத்தையும் மார்க் பண்ணி கட் பண்ணி பண்ணிடணும். நம்ம எவ்வளோதுக்கு மண் நைஸாக இருக்கோ சலிச்சுக்கிறோமோ நைஸாக வாங்குறோமோ அதுக்கு நம்ம ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இல்லாட்டி மண் ரஃபாக இருந்துச்சுன்னா அடுத்து பெயிண்டிங் அடிக்கும் போது நம்ம பட்டி பார்க்கும்போது பட்டி அதிகமாகும். காஸ்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, மோஸ்ட்லி 50% கிட்ட ஒர்க் முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.